அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி இவ்வழங்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது டிஎன்பிசி தேர்வாணையம் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட பல்வேறு தேர்வுகளில் இருந்து குறிப்பாக பொதுத்தமிழ் பகுதியில் கேட்கப்பட்ட வினா விடைகளை தான் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடத்தப்பட்ட அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது தமிழிலிருந்து எடுக்கப்பட்ட வினாவடைகளுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா இருபது கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணி வீடியோவாக பார்த்துருக்குறேங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிளேலிஸ்ட் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் சரி குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கும் சரி நமக்கு பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து மிக எளிமையாக அளிப்பதற்கும் ரிப்பீட்டடாக எந்தெந்த கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை அறிவதற்கும் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் கேள்வி குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார் இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டினை கூ தொடங்கி வைத்தார் சேவினை தொடர் சிறுகுடி எத்தினைக்குரிய ஊர் சிறுகுடி பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணைக்குரிய ஊர் சிறுகுடி குறிஞ்சி திணைக்குரிய ஊர் மூன்று அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரம் தலை தற்று அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வன் பார்க்கடல் எங்கேனா இருக்கானா இல்பொருள் பொருள் இத்தொடரில் பயின்று வரும் அணி என்னன்னா இல் பொருள் ஓமையணி பயின்று வந்துள்ளது இக்குரலில் கேள்வி நான்கு கீழ்காண்பவற்றுள் சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க சந்தி பிழை இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாறன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் கேள்வி ஐந்து கீழ் கீழ் வருவனவற்றில் பண்புத்தொகை அல்லாதவை வெண்தயிர் சேவடி சென்னல் எல்லாமே பண்புத்தொகையில் வரும் ஒளி சுடர்ந்த ஒளி சுடர்கின்ற ஒளி வினைத்தொகையில் வரும் அப்போது பண்புத்தொகை அல்லாதது ஆப்ஷன் டெல்லி கேள்வி ஆறு இன்னாச்சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் இன்னாச்சொலுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா இனிய சொல் சொல்லற்ற தொடர் எது கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை கேள்வி எட்டு செய்யுளை செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறிமாற்று பொருள்கோள் என்பர் செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொருள்கோள் என்பர் கேள்வி ஒன்பது பிறமொழி சொல்லற்ற தொடர் எது கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான் கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான் சரியானது ஆப்ஷன் சி கேள்வி பத்து வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது உள்ளுறை வெளிப்படையாக தெரியும் ஒரு பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது உள்ளுறை கேள்வி பதினொன்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க தமிழர்கள் அரபு நாட்டுடனும் எவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர் தமிழர்கள் அரபு நாட்டுடனும் எவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர் கேள்வி பனிரெண்டு தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர் யார் தண்டமிழ் ஆசான் சீத்தலை சாத்தனார் கேள்வி பதிமூணு சேக்கிழாரின் இயற்பெயர் என்ன சேக்கிலாரின் இயற்பெயர் அ அருமொழி தேவர் பெரிய புராணத்தின் ஆசிரியர் தான் சேக்கிலார் கேள்வி பதினான்கு குறுந்தொகையின் பாடலின் அடிவரையறை குறுந்தொகை பாடலின் அடிவரையறை என்னவே நான்கடி சிறுமை எட்டடி பேரலையுடையது குறுந்தொகைனால் நாலு டு எட்டு ஐங்குறுணுன்னா மூணு டு ஆறு ஒன்பது அடி சிறுமை பன்னிரெண்டு அடினா நற்றினை ஒன்பது டு பன்னிரெண்டு கேள்வி பதினைந்து சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும் உரை வீச்சுக்கு சொந்தக்காரர் சாலை இளந்திரியன் கேள்வி பதினாறு கீழ்காணும் சொற்களுள் சூரியன் எனும் பொருள் குறிக்காத சொல்லைக் கண்டறிய ஞாயிறு சூரியனை குறிக்கும் பகலவன் சூரியனை குறிக்கும் மாதவன் சூரியனை குறிக்கும் இங்கே பிரம்மன் வந்து சூரியனை குறிக்காது கேள்வி பதினேழு திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் கண்டறிய திருக்குறளுக்கு வழங்கப்படாத ஆதிக்காவினா ராமாயணத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் அப்போ ச தவறானது ஆப்ஷன் ஏ அதே பொய்யாமொழி உத்தரவேதம் தமிழ்மறை பொய்யாமொழி உத்தரவேதம் தமிழ்மறை என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் திருக்குறள் கேள்வி பதினெட்டு பொறுத்துக்க அடவினா காடு நவ்வினா மான் விசும்புனா வானம் குறுசுனா சிலுவை கேள்வி பத்தொன்பது தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது நெறியாக இருக்கட்டும் இக்கடித வரிகள் யாருடையது மூவா கேள்வி இருபது பொருந்தா சொல்லை கண்டறிதல் காலதர் தல தமிழ் சொற்கள் சாளரம் சன்னல் கொட்டில்கள் என்பது பொருந்தாது கொட்டில்னு வந்திருக்கு நீங்கள் கொட்டில்கள்னு இருக்குது அப்போது சரியான தவ பொருந்தா சொல் வந்து ஆப்ஷன் டெல்லி கேள்வி இருபத்தி ஒன்று உரிய சொல்லால் நிரப்புக செய்க பொருளை டேஷ் செருக்கருக்கும் எக்தனீர் கூறியதில் திருக்குறளிலிருந்து கே கேட்டிருக்காங்க ஃபில் இந்த பிளாங்க்ஸில் கோடிட்டு இடத்துல நிற்ப சொல்லி அப்போ செய்க பொருளை செருனர் செருக்கருக்கும் எக்தனீர் கூறியதில் கேள்வி இருபத்தி ரெண்டு பண்ணும் இசையத் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எது நம்ம இதுக்கு முன்பே பரிபாடலை பற்றி பாட்டுருப்போங்க எட்டு தொகை நூல்கள் முதலாவதாக வைத்து பாடப்பட்ட நூல் எதுன்னு கேடுவாங்க பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு பார்த்துருப்போங்க பொருட்கலவை நூல் எதுன்னு பார்த்துருப்பேங்க அகமம்புறமும் சேர்ந்த நூல் எனவும் பார்த்துருப்போங்க இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இசை பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க பரிபாடல் நெடியோன் குன்றம் என பெறுவது எது நெடியோன் குன்றம் என பெறுவது திரு வேங்கடமலை கேள்வி இருபத்தி நான்கு உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்த பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே இப்பாடல் இடம்பெறும் நூல் எதுனா புறநானூறு உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது இருபத்தி ஐந்து நாட்டுதும் யாமோர் பாட்டுடைச் செய்யுள் இதனை கூறியவர் இளங்கோவடிகள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடைச் செய்யுள் கூறியவர் இளங்கோவடிகள் சிங்கவழி என்ற சொல் எச்சடி குறிக்கும் சிங்கவலை சிங்கவழினா தூதுவலையை குறிக்கும் சிங்கவழி என்று சிங்கவள்ளி என்ற சொல் எச்சடியை குறிக்கும்னா தூதுவலையை குறிக்கும் கேள்வி இருபத்தி ஏழு தாதுகு சோலை தோறும் சண்பக காடுதோறும் இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் மகரந்தத்தை குறிக்கும் கேள்வி இருபத்தி ஆறு அற்குற்ற குழற்கு நாற்றம் இல்லையே இவ்வளியில் அல் என்பதன் எதிர்ச்சொல் அல்னா இரவை குறிக்கும் அல் என்பது இரவை குறிக்கும் இதற்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தினா பகல் கேள்வி இருபத்தி ஒன்பது பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம் மொழி என்று பா பாடியவர் தேவநேய பாவனார் கேள்வி முப்பது கரிசிலாங்கனியின் சிறப்பு பெயர் என்ன கரிசிலாங்கனினாவே பிரங்கராசம் தேகராசம் கரிசிலாங்கண்ணி கைந்தகாரன் வரும் இங்கே சரியானது சிறப்பு பேரில் பெருங்கராசம் வருகிறது அதே கீழ்வாய் நெல்னா கீழா நெல்லை குமரினா கற்றாழை ஞானப்பச்சிலை தூதுவலைவரம் தென் தமிழ் தெய்வபரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வபரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் கேள்வி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாலைகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூரில் எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் கமா டூ தௌசண்ட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன கேள்வி முப்பத்தெட்டு எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் இப்பாடல் சிறுபானாற்று ப படை வரி கடை சிறுபானாற்று படை வரி கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு வல்லன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறது எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் இந்த பாடலில் கடையெழு வள்ளல்களுக்குப் பிறகு வல்லன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறதுனா நல்லிய கோடனை கூறுகிறது நல்லிய கேள்வி முப்பத்தி நான்கு நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே இவ்வாறு அவையாரால் பாடப்பட்ட மன்னர் யார் நீலமணி மிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணியே இவ இவ்வாறு அவையாரால் பாடப்பட்ட மன்னர் வந்து அதியமான் நெடுமான் அஞ்சி கேள்வி முப்பத்தி ஐந்து பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரும் என்ன பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிழம்புன்னு சொல்லிட்டு பெண்களுடைய பருவங்கள் இருக்கும் அதில் மங்கை என்பது பன்னிரெண்டு முதல் பதிமூணு வயதிற்குரியது கேள்வி முப்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகளை தேர்க பாஞ்சாலி சபதத்தினாவே ஆசிரியர் வந்து பாரதியார் இருப்பார் பாஞ்சாலி சபதம் ஐந்து சர்க்கங்களையும் நானூற்றி பன்னிரெண்டு பாடல்களையும் உடையது கேள்வி முப்பத்தி ஏழு கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு பொறுத்துக விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்கிறது மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டதை பற்றி குறிப்பிடுவது அகனானூறு காற்றின் போக்கை க அறிந்து களம் செலுத்தினர் என்கிறது புறநானூறு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்று குறிப்பிடு நூல் புறநானூறு கட்டுத்தறியில் கட்டிய கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி செய்தியை குறிப்பிடுது அகனானொரு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது என்ற பாடல் வரி வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை இடம்பெற்றுள்ளது கேள்வி முப்பத்தி திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் யார் திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கேள்வி முப்பத்தி ஒன்பது சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள் அப்பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார் அப்பெண் யார்னா திளையாடி வள்ளியம்மை கேள்வி நாற்பது உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வெளிப்பட்ட சித்தர் கடுவெளி சித்தர் கேள்வி நாற்பத்தி பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலங்கினார் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கினார் கேள்வி நாற்பத்தி ரெண்டு பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் என்ன பாவலரேறு பெருஞ்சினரின் இயற்பெயர் துறை மாணிக்கம் கேள்வி நாற்பத்தி மூணு மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர் கவிகோ அப்துல் ரகுமான் கேள்வி நாற்பத்தி நான்கு தாய் மாணவருடைய இல்லம் எங்கே உள்ளது தாய் மாணவர் இல்லம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரத்தில் உள்ளது கேள்வி நாற்பத்தி ஐந்து ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர் யார் ஞானசாகரம் இதழை அறிவுக்கடல் என மாற்றியவர் மறைமலை அடிகள் கேள்வி நாற்பத்தி ஆறு நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார் கவிமணி தேசிக விநாயகனார் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார் கேள்வி நாற்பத்தி ஏழு தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் உள்ள மண்டை சுரப்பி உலகத்தோளும் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது கேள்வி நாற்பத்தி எட்டு காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் போவானே என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கேள்வி நாற்பத்தி ஒன்பது நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இருந்து விடுவேன் என்று கூறியவர் ருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் கேள்வி ஐம்பது தாயும்மேது மீது தனையர் ஆயும் ஆயும்போது யாவும் பொம்மல் ஆட்டமே பூலோக சூது என்று பாடியவர் மதுரகவி பாஸ்கரதாஸ் கேள்வி ஐம்பத்தி ஒன்று சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என்று குழந்தை திருமணத்தை தந்தை பெரியார் குறிப்பிட்டிருப்பார் கேள்வி ஐம்பத்தி இரண்டு நேரிசைப்பாவின் ஈற்றல் அடிக்குரிய சீர் எது பாவின் ஈற்றல் அடிக்குரிய சீர் வந்து முச்சீர் கேள்வி ஐம்பத்தி எட்டு இரண்டு உதடுகள் குவிவதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ கேள்வி ஐம்பத்தி நான்கு எவ்வகை வாக்கியம் என கண்டறிய ஐயோ முள்குத்தி விட்டதே உணர்ச்சி வாக்கியம் கேள்வி ஐம்பத்தி ஐந்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிய சித்தனவாசல் சித்தனவாசல் ஓவியங்கள் அழகுமிக்கவை செய்தி வாக்கியம் கேள்வி ஐம்பத்தி ஆறு கீழ்காணும் சொற்களுள் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க திங்கள்னா நிலவு தான் இந்து நாளை நிலவு தான் மதி நிலவு நிலவுதான் ஞாயிறுனால் சூரியனை குறிக்கும் அப்போ குறிக்காத ஆப்ஷன் சி ஆப்ஷன் பாம்பே ஐம்பத்தி ஏழாவது கேள்வி நெய்தல் திணைக்குரிய தெய்வம் எது நெய்தல்னாவே வருணன் குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் பாலை துர்க்கை வருவாங்க கேள்வி ஐம்பத்தெட்டு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இது அவன் கவிஞன் அல்லன் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது எவ்வகை வாக்கியம் என கண்டறிய என்னால் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறப்பட்டது என்னால் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறப்பட்டது இந்த படு பட்டது ஆயிற்று போயிற்றுனாவே செயற்பாட்டு வினை வாக்கியம் கேள்வி அறுபது கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வாணும் படிதர மூடும் இப்பாடல இப்பாடலில் வகையில் எவ்வகை நயம்னா ஏபு கூடும் மூடும் நவை ஏபு தொடை கேள்வி அறுபத்தி ஒன்னு அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் பொல்லார் விடல் இக்குரட்பாவில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்பு வாரா பொருளாக்கும்னா ஈர்க்கட்ட எதிர்மறை பேரட்சம் கேள்வி அறுபத்தி மூணு கீழ்காணம் தொடரில் வலுவ சொற்களற்ற தொடரை கண்டறி இடப்பக்க சுவரில் எழுதாதே இதுதான் சரியானது இடப்பக்க சுவரில் எழுதாதே கேள்வி அறுபத்தி மூணு கீழ்காணும் அடிக்கோடிட்ட சொற்களை முதன்நிலைத் திரிந்த தொழிற்பெயரை காண்க முதல்நிலை திரிந்த பெயரில் சரியானது அறிவறிந்த மக்கட் பேரு கேள்வி அறுபத்தி நான்கு வந்தான் நடந்தான் கேருங்க வர வா நட கேள்வி அறுபத்தி ஐந்து பின்வரும் சொற்களில் ஈறுபோதல் விதிப்படியும் இனமைகள் விதிப்படையும் புனரும் பண்புச்சொல் எது ஈறுபோதல் விதிப்படியும் இனமைகள் விதிப்படையும் புனரும் பண்புச்சொல் கருங்குயில் விரல்கள் பத்து மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி கேள்வி அறுபத்தேழு தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் நகர் என்று அழைக்கப்படுவது மதுரை கேள்வி அறுபத்தெட்டு கீழ்காணும் நூல்களுள் எட்டு தொகையில் அடங்காத நூல் எது எட்டு தொடை எட்டு தொகையில் அடங்காத நூல் எதுன்னா நெடுநல் வாடை பத்து பாட்டில் வந்துடும் அகனானூறு களித்தொகை ஐங்கூறுநூறு எல்லாமே வந்து எட்டு தொகையில் அடங்கும் எட்டு தொகையில் அடங்காது நெடுநல் வாடை நெடுநல் வாடை ஆசிரியர் நக்கீரர் கேள்வி அறுபத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி கேள்வி எழுவது நான் நிலத்திற்குரிய ஊரின் பெயர்களை பொறுத்துக்க குறிஞ்சி குறிஞ்சினா ஆனை மலை 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 சார்ந்த முல்லைன்னா காடு முல்லை என்றது ஆலங்காடு மருதம்னா வயல் வயல் சார்ந்து புளியன் சோலை நெய்தல்னா கோடியக்கரை கேள்வி எழுவத்தி ஒன்று ஆற்றுனா வேண்டுவது இல் இப்பழமொழியில் ஆற்றுனா என்பதன் பொருள்னா ஆற்றுனானா வழிநடை உணவு கேள்வி எழுபத்தி ரெண்டு சங்ககால இலக்கியங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனா சங்ககால இலக்கியங்கள்னாவே எட்டு தொகையும் பத்து பாட்டம் தான் சங்ககால இலக்கியங்கள் கேள்வி எழுவத்தி மூணு கீழ்க்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததை கூறுக பெருமுத்தரையர் முத்தரையர் பற்றி குறிப்பு நாளடியாரில் உள்ளது பல மொழியிலும் இடம்பெற்றுள்ளதா அப்போ இதில் பொருத்தமில்லாதது கபிலர் இன்னானா இருப்பது சரி நான் நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குவது சரி அம்மை என்னும் வனப்பில் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் நூல் சிறுபஞ்சம் மூலம் என்பதாகும் அப்போ பொருத்தமற்றது ஒன்று மட்டும்தான் பெருமுத்தையர் பற்றிய குறிப்பு பல பழமொழி இடம்பெற்றுகின்றது தவறு மற்ற மூணு ஆப்ஷனும் சரியா இருக்கு அப்போ கபிலர் பாடைய அறநூல் இன்னா ஆர்ப்பது நான்மணி கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குவது அம்மை எனும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் நூல் அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணி என்று பாடியவர் வந்து அறிஞர் அண்ணாதுரை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி எது குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி பறை கேள்வி எழுபத்தி ஆறு கண்ணுள் வினைஞ்சர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனரால் பாராட்டப்படுவார்கள் ஓவிய கலைஞர்கள் தான் கண்ணூல் விளைஞர் என்று மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதினார் பாடியிருப்பார் மதுரை காஞ்சியை பொறுத்தவரை பத்துப்பாட்டு நூல்களுள் மிகப்பெரிய நூல் எழுநூற்றி எண்பத்தி அடி அடிகளை உடையது கேள்வி எழுபத்தி ஏழு தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களுள் மிகவும் பழமையான கோயில் எது தமிழ்நாட்டு குடைவரைக் கோயில்களே மிகவும் பழமையான கோயில்னாவே பிள்ளையார்பட்டி கோயில் கேள்வி எழுபத்தி எட்டு கீழ்காண்பவற்றுள் பொருத்த மாற்றதை குறிப்பிடுக ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுவதே குறி சரி எலிக்கு பகை பூனை நண்டுக்கு பகை நரியும் கொக்கும் தவளைக்கு பகை பாம்பும் பருந்துமா இதில் வந்து பொருத்தமற்றுறது ஆப்ஷன் பாம்பே நண்டுக்கு பகை வந்து நரியும் கொக்கு ஆகுமா கிடையவே கிடையாது கேணி நீர்பறி சொரித்தவளை கூப்பிடுதே கேணி நீர்படு சொரித்தவளை கூப்பிடுதே சேற்று நன்று சேற்றை குலைத்து ஏற்றடைக்குது எல்லாம் பாடல் வரிகள் இது வந்து மாதி தந்திருக்காங்க அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே கேள்வி எழுபத்தி ஒன்பது திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மொருள் சேராத ஒருவர் தருமர் மல்லர் தாமத்தர் பரிமேலர்கள் கல்லர் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் இதெல்லாம் ஜியூ போப்பை வந்து பார்த்தன்னா திருக்குறள் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருப்பார் இங்கே இங்க பத்து வர வரமாட்டாரு கேள்வி எண்பது கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துக்க நக்கீரர் வாய்மொழி கபிலன் என்று புகழ்ந்திருப்பார் பெருங்குன்றூர் கிலார் நல்லிசை கபிலன் சொல்லியிருப்பார் இளங்கீரனார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று குறிப்பிட்டாரு நப்ப நப்பசலையார் வந்து பொய்யான்விர் கபிலன் அப்ப கபிலரை வாய்மொழி கபிலன் என்று சொன்னது நக்கீரர் நல்லிசை கபிலன் என்று சொன்னது பெருங்குன்றூர் கிலார் நல்லிசை கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தவர் பெருங்குன்றூர் கிலார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று சொன்னது இளங்கீரனார் பொய்யானாவிற்கபிலன் என்று குறிப்பிட்டவர் மாரக்கொத்து மாரக்கத்து நப்பசலையார் கேள்வி எண்பத்தி ஒன்று சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் வந்து கடம்னா உடம்பை குறிக்கும் கேள்வி எண்பத்தி ரெண்டு பொருட்பாலில் பகுக்க இல்லாதவியல் அரசியல் அங்கவியல் ஒழிபியல் வரும் மூணும் வந்து பொருட்பாளில் வரும் ஆனால் பாயிரவியலில் வராது பகுக்க பெறாத இயல் வந்து பாயிரவியல் கேள்வி எண்பத்தி மூணு கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் அயோத்தி காண்டம் ஆரணை காண்டம் யுத்த காண்டம் எல்லாமே அமைஞ்சிருக்கும் மதுரை காண்டம் வந்து கம்பராமாயணத்தில் அமைஞ்சிருக்காது சிலப்பதிகாரத்தில் வந்திருக்கும் ஐம் எண்பத்தி நாலாவது கேள்வி தமிழகத்தின் இருண்ட காலம் என அழைக்கப்படுவது இது களப்பிரர்களுடைய காலம் தான் இருண்ட காலம் என அழைக்கப்படுகிறது கேள்வி எண்பத்தி ஐந்து பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது எனும் குரலில் கூகை என்பதன் பொருள் கூகைனா கோட்டானை குறிக்கும் கேள்வி எண்பத்தி ஆறு அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்டபிரந்தம் என்பது எதனை எத்தனை நூல்களை குறிக்கும்னா அஷ்ட பிரபந்தம்னா எட்டு நூல்களை குறிக்கும் கேள்வி எண்பத்தி ஏழு பொறுத்துக மூலம் நூலின் ஆசிரியர் காரியாசன் திருவிளையாடல் புராணத்தின் நூலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் ஏழாவின் ஆசிரியர் கனிமேதாவியார் கேள்வி எண்பத்தி எட்டு பொறுத்துக ஊர் சிறப்பு பெயர் சிதம்பரம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் வேதாரண்யம் திருமறை காடு விருத்தாச்சலம் திருமுது குன்றம் கடலூர் திருப்பாதிரி புலியூர்னு அழைக்கப்படுகிறது சிறப்பு பேர்ல சிதம்பரத்தை திருச்சிற்றம்பலம் சொல்லலாம் வேதாரண்யம் திருமறை காடுன்னு சொல்லாம் விருத்தாச்சலம் திருமுது குன்றம்னு சொல்லலாம் கடலூர் திருப்பாதிரி புலியூர் என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண்பத்தி ஒன்பது தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் போப் கேள்வி தொண்ணூறு திருவேங்கட தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் திருவேங்கட தந்தாதி நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் அயங்கார் கேள்வி தொண்ணூற்றி ஒன்று கீழே காணப்பெறவனற்றுள் எக்கூற்றுக்கள் சரியானவன் கேட்டிருக்காங்க ஒன்று முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்கர் விருப்பத்துக்கு என்னங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்தார் வந்தாராண்ணா வந்தார் சரி நடுவணு முத்துராமலிங்கம் அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்ததா கிடையாது சரி நடுவணு முத்துராமலிங்கருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளியிட்டிருப்பாங்க அப்போ ஒன்று ரெண்டு சரி ஆங்கில அரசு இந்தியாவில் திலகருக்கும் சரி ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் தேசிய காத்த சமையல் விருது அளித்ததா வாய்ப்புட்டு சட்டம் போட்டிருப்பாங்க வட இந்தியாவில் பாலகங்காதர் திலகருக்கு தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டத்தை போட்டிருப்பாங்க அப்போ மூணு தவறாக இருக்குது நாலு முத்துராலிங்கர் தம் சொத்தில் முழுவதையும் பதினேழு பாகங்களாக பிரித்து திருக்கோயில்களுக்கு எழுதி வைத்தார் இல்லை மொ பதினேழு பாகத்தில் மொத்தத்தில் ஒரு பாகத்தை அவர் கட்சிட்டு மீதி எல்லா பாகத்தையும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருப்பாரு அப்போது நாலு தவறாக இருக்கு அப்போ சரியானது கேள்வி என்னென்னா எக்கூற்றுகள் சரியானவை கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு சரியானவை கேள்வி தொண்ணூற்றி ரெண்டு தமிழுக்கு கதி என்று அழைக்கப்பட்ட இரண்டு நூல்கள் கதினா கம்பராமாயணம் தீனா திருக்குறள் கேள்வி தொண்ணூற்றி மூணு எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து வரணை என்று கூறியிருப்பார் பேரஞ்சர் அண்ணாதுரை கேள்வி தொண்ணூற்றி நான்கு பொறுத்துக்க மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் தேவாரத்தின் ஆசிரியர் சுந்தரர் சிராபுராணத்தின் ஆசிரியர் உமரப்புலவர் ரச்சினியா திருநூலின் ஆசிரியர் ஏ கிருஷ்ண பிள்ளை கேள்வி தொண்ணூத்தஞ்சு திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் யார் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் பிரதிமார் கலைஞர் கேள்வி தொண்ணூற்றி ஆறு பட்டியல் ஒன்று பட்டியலோட ரெண்டை பொறுத்து சொல்லியிருப்பாங்க சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லைன்னு சொன்னது யார்னா பசுமோன் முத்துராமலிங்க தேவர் சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றார் தந்தை பெரியார் அறிய அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் தந்தை பெரியார் பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாது என்றவர் கடுவேலி சித்தர் பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவேலி சித்தர் ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் முறையாக வாழும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் ஜவஹர்லால் நேரு தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உலன் என்று பாடியவர் யார் கம்பர் கேள்வி தொண்ணூத்தி எட்டு பொருத்துக வினைய ஆடஉயிர் குயிர் என்கிறது குறுந்தொகை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று பாடியவர் திருமூலர் முன்னீர் வழக்கு மகுடோடு இல்லை என்ற நூல் பாடல் வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும் தொல்காப்பியர் விரல்கள் பத்து மூலதனம்னு சொன்னது தாராபாரதி தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி பொருத்துக நூலாசிரியர் நூல் சீசு செல்லப்பா எழுத்து பிஎஸ் ராமையா நட்சத்திர குழந்தைகள் அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் நான் பார்த்த சாரதி சங்கு சிசு செல்லப்ப எழுதிய நூல் எழுத்து என்னும் இதில் எழுதி நூல் எழுதியிருப்பார் பி எஸ் ராமையா நட்சத்திர குழந்தைகள் என்னும் நூல் எழுதியிருப்பார் அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் என்ன நூல் எழுதினார் நான் பார்த்த சாரதி வலம்புரி சங்கின் எழுதியிருப்பார் கேள்வி நூறு அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யார் ராமலிங்கர் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரும் சகத்தே திருத்த இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யார்னால் ராமலிங்க ராமலிங்கர் யாருன்னா வல்லலா ராமலிங்க அடிகள் ஒருவர் வளலாருக்கு சொந்தக்கார இந்த பாடலுக்குரியவர் வந்து ராமலிங்க அடிகள் தான் ஸோ இந்த வீடியோவில் பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி பதினாறில் என் நடத்தப்பட்ட தேர்விலிருந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய நூறு வினாவிடிகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்